ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெத்தனாச்சி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது காரவடை. வா ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/2 கிலோ வடைப்பருப்பு எடுத்துக்கோங்க. வடைப்பருப்புனா பட்டாணி பருப்பு. அந்த பருப்பு வந்து கொஞ்சம் பெரிய அளவாக இருக்கும் கடலை பருப்பை விடவும். இது கூடவே 3 டேபிள்ஸ்பூன் உருட்டு உளுந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு நம்ம கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். கிரைண்டரில் அரைச்சா தான் மாவு நல்லா பொங்கி பொது பொதுன்னு வரும். ஒரு ரவை பதத்துக்கு அரைக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஆட்டினீங்கன்னா போதும். மாவு நல்லா பொங்கி வந்திருக்கும், ஆனால் வந்து ரொம்ப நைஸாக அரைஞ்சிருக்காது. முக்கியமாக ரொம்ப தண்ணி விட்டு அரைச்சிடாதீங்க. ஒரு 1/2 கப் போல் தண்ணி விட்டால் போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, லைட்டாக ஒரு ரவை பதத்துக்கு இருக்குது பாருங்கள். ஆனால் மாவு நல்லா பொங்கியிருக்கு. இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வடை மாவு கூடவே 3 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அப்போ வடை வந்து நல்லா பொறு பொறுன்னு இருக்கும். இது கூடவே உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மல்லிக்கீரை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வடை மாவு பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணும். என்னென்னலாம் சூடான பின்னாடி நம்ம வடை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். கார வடைக்கு சேப் எதுவுமே தேவையில்லை, சும்மா எடுத்து போட்டு பொறிச்சா போதும். ஒரு சைடு வெந்த பின்னாடி மறு சைடு திருப்பி போட்டுக்கலாம். நம்மளோட காரவடை சூப்பராக ரெடி ஆயிட்டு. பாருங்க வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கு, உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் சொன்ன அளவுகளில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பெத்தனாச்சி கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.